தமிழ் இலக்கியத்தில் குறுந்தொகைன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு நாலு வரிகள், நியாயும் நியாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தில் மழை தண்ணி இருக்குது, பூமியில் சிகப்பு மண் இருக்குது. ஸோ அது வந்து தண்ணீர் ஆகாயத்தில் இருக்குது, இது பூமியில் இருக்கிற சிகப்பு மண். இப்போ செம்புல பயனீர்னா என்ன? அங்கே இருந்த தண்ணி இந்த பூமியில் சிவப்பு மண் மேலே கொட்டி ரெண்டும் கலந்து ஒன்றா ஓடுறது. செம்புல பயனீர் போல என்ன ஆச்சாம்? அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே, அன்புள்ள இரண்டு உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று, நான் யாரோ நீ யாரோ, நியாயும் நியாயும் யாராகியாரோ, உங்கள் பெற்றோர் யாரோ எங்கள் பெற்றோர் யாரோ தெரியாது, நியாயும் நியாயும் யாராகியாரோ நீயும் நானும் எவ்வளவு அறிதும். நம்ம ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒருத்தர் ஒருத்தர் தெரியும்? ஆகாசத்தை பாரு, பூமியை பாரு, சிவப்பு தண்ணி ஓடுறதை பாரு. அப்படிதான் சம்பந்தமே இல்லாத நாம் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நியாயும் நியாயும் யாராகியரும் நீயும் நானும் எவ்வழி அறிதும் செம்புல பயனில் போல அன்புடை நெஞ்சும் தாம் கலந்தனவே அப்படிங்கிறது குறுந்தொகை பாடல். இந்த சம்ரஷ்ண மாதிரி அமைப்பெல்லாம் அப்படி தான் உருவாகிறது. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க, சின்ன குழந்தை இருக்காங்க, எல்லா வயசுக்காரங்களும் இருக்காங்க. அண்டு நீங்கள்லாம் யார், எதுக்காக வந்து நாம் சந்திக்கிறோம்? எங்கிட்ட எவ்வளோ வருஷமாக, 30 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க, 25 வருஷமாக இருக்கிறவங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிறவி கிடையாது, 7 பிறவிகள் சொல்கிறேன். இட்டைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றுவமே ஆகும், உந்தனுக்கே ஆட்சேபம் தான் திருப்பாவை ஆண்டள். இது மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ஒவ்வொரு பிறவிதோறும் தொடர்கிறது. இப்போ உனக்கு பணம் வந்து எந்த பேங்க்கில் இருக்கோ அங்கே போய் பணம் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி எங்கிட்ட வர யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா உலகத்தில் நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி தான் நானும். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், டே அர்ஜுனா, நானும் நீயும் உலகத்தில் ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கோம், எனக்கு உன்னை தெரியுது, உனக்கு தான் என்ன தெரியல அப்படின்னு. கிருஷ்ணனோட ஸ்டேட்மெண்ட்னா, எனக்கு அர்ஜுனா உன்னை தெரியுது, பட் யூ டோன்ட் நோ மீ, உனக்கு என்ன தெரியல, அதனால தான் இந்த குழப்பம். இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில்ங்கிறார். அந்த மாதிரி இந்த அமைப்புக்கு வருகிற யாராக இருந்தாலும், அவங்க சின்ன குழந்தை பிறந்தே இங்கே வந்திருக்கலாம், இல்லை இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கலாம், எப்படி வேணால் வந்திருக்கலாம். தெர் இஸ் எ டைம் ஃப்ரேம் ஃபார் எவ்ரி திங். ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது லைஃப்பில், அந்த நேரத்தில் தான் அந்த சந்திப்புகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகழும். அந்த வகையில் இங்கே வருகிற எல்லாருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது. அதுதான் இந்த ஞான பரம் என்பது. ஞானம் என்பது புக்கு படித்து வர்றதில்லை, நம்முடைய அனுபவங்களால் வாழ்க்கையை நாம் பார்க்கிற பார்வை மாறிவிடும், நம்முடைய புரிதல் அதிகரித்து விடும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஐ பீன் ஒர்க்கிங் ஃபார் காட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்த்து அதெல்லாம் விட்டுருவோம். 84 எனக்கு மரண அனுபவம் கிடைச்சது, ஞானத்தின் வாயிலுக்குள் புகுந்தேன். அதுக்கப்புறம் காடு மூடெல்லாம் அலைஞ்சோம், ஒரு 5 வருஷம் போய் மகேந்திரகிரிலெல்லாம் தவம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அண்ட் 88 அப்புறம் ஃபுல் ஃப்ளட் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தோம். அண்டு ஸ்லோலி அப்படியே ஃபேமிலியெல்லாம் ரினௌன்ஸ் பண்ணிவிட்டு முழு நேரம் வந்து கடவுளுக்கு தொண்டு செய்கிறது, மக்களை பார்க்குறதுங்கிற மாதிரி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 96 நீலாங்கரையில் அந்த லைஃப்க்கு வந்துட்டோம். நம்ம 1996 ஜனவரி 16 நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு முழு நேரம் ஆன்மீகத்துக்கு வந்தாச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஐ லீவ் அலோன், நான் தனியாகத்தான் வச்சுக்கிறேன். என்கிட்ட வந்த யாரும் எனக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் வந்தாங்க. அண்ட் இதே கண்டினியூ, ஈவன் ஸ்மால் சில்ட்ரன். இதுதான் நான் சொன்ன மென்மேக்கம் அண்ட் மென்மேக்கம். நாமும் இருந்துட்டு தான் இருப்பேன், நான் எப்பயுமே இருப்பேன், நாம் என்றும் இருந்து கொண்டிருப்போம். நமக்கு எதிரில் இருக்கிறவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி மாறிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் போயிட்டுருக்கோம். நமக்கு வேலையே தான் தெரியும். இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை வெட்டியெல்லாம் இருக்குது. உலகத்திலேயே வேலை வெட்டி இல்லாத வெட்டியால் நான் ஒருத்தன் தான், எனக்கு ஒன்றுமே கிடையாது. அண்டு இது மக்களுக்கு புரியாதாரு, இது மாதிரி ஒரு லைஃப் இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரியாது. அண்ட் இட்ஸ் பாசிபிள், எனக்கு சாத்தியமாகிருக்கு, அதனால் யாருக்காவது சாத்தியமாகலாம், எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்ல மாட்டேன். அண்டு இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன் இல்லையா, இதில் நான் ட்ரஸ்டி கிடையாது.
ஐ எம் நாட் எ செக்ரட்டரி, ஐ எம் நாட் எ ட்ரஸ்டி. அண்டு இது வரைக்கும் பேங்கில் ஒரு ரூபா கடன் வாங்கினதே கிடையாது. இத்தனையும் அறிவினாலும் ஆற்றலினாலும் தவத்தினாலும் நாம் உண்டாக்கினோம். காலெலாம் பேங்கில் கடனே கிடையாது. இது மிகப்பெரிய பாயிண்ட். ஆனால் எங்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது. ஐ லீவ் எம்டி ஹேண்டட், பணத்தை கையால் கூட தொடர்றதே கிடையாது. ரெண்டாவது, எனக்கு கார் கிடையாது, வீடு கிடையாது, பங்களா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐ லீட் எ வெரி வெரி என்னது ரியலைஸ் அண்ட் என்லைட்டன் லைஃப். எத்திலுமே பற்றில்லாத தேவாரத்தில் வரும், மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன் வரு. ஏதோ அம்மா அப்பா பெற்று போயிட்டாங்கன்னு உலகத்தில் பிறந்துட்டேன், இனிமேல் நான் பிறக்க மாட்டேன். ஏன்னா மற்ற பற்று இன்றி, எந்த ஒரு பற்றும் இல்லாமல் நான் உலகத்தில் வாழ்கிற வித்தியை கற்றுக்கொண்டு விட்டேன். மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், இதுதான் வாழ்க்கை என்பது. இந்த மாதிரி உங்களால் ஆக முடிந்தால் நீங்களும் ஞானிகள் ஆவீர்கள். இந்த பந்தம் பாசம் இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு எப்போ பாரு, இதே தான் ஒரு கல்யாணம், குழந்தை, குட்டி, பேர குழந்தைங்க, இப்படியே இருந்தீங்கன்னா திருப்பி திருப்பி உலகத்தில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. புனரபி ஜனனம், புனரபி மரணம், பிறப்பு இறப்பு, இதே தான் வாழ்க்கையினுடைய சுழல். அப்படியே வண்டி சக்கரம் மாதிரி மேலே கீழே கீழே மேலே போயிட்டே இருக்கும். கீழது மேலா, மேலது கீழா, மாற்றும் தோற்றம். ஒரு வண்டி சக்கரம் மாதிரி கீழக்கிறது மேலே போகும், மேலக்கிறது கீழே வரும், ஆனால் வண்டி சக்கரம் சுற்றினே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் விழுந்து கொண்டிருப்பீர்கள். எப்பயுமே அப்படி தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா எல்லா பற்றையும் விடுவது. அது பாசிபிளே இல்லை. இப்போ நீங்களே எல்லோரும் என்கிட்ட வரீங்கன்னா எதுக்காக வரீங்க? பாப்பாக்கிட்ட போனால் நல்லது நடக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி பெற்றுக்கலாம், பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், இந்த மாதிரி காரண காரியங்களோடு தான் வரீங்க இல்லையா? வெறும் கடவுள் தான் எனக்கு வேணும்னு கேட்டு யாராவது வரப்போகிறாங்களே, நீங்கள் சொல்லு. அப்படி வருவாங்கன்னு நம்புற அளவுக்கு நானும் வந்து அனுபவம் இல்லாதவன் இல்லை இல்லையா? மக்களுக்கு எத்தனை பித்தந்தெளியும் இந்த லௌகீக மாயில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆறுதல் தேவைப்படுது. அதனால தான் இயேசுநாதர் பைபிளில் சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எளிப்பாறுதல் தருவேன் என்றார். யாரெல்லாம் பாரம் சுமக்கிறீர்களோ அவங்கெல்லாம் என்கிட்ட வாங்க, ஐ வில் கிவ் யூ ரிலாக்ஸேஷன், இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி. ஸோ இன்றைக்கு ஆன்மீகம் என்பது ஞானபரமாக இல்லை. ஞானத்தை தேடி வருகிற ஆன்மீகமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ வந்து இளைப்பாறுதல் தான். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குள்ளி தருவே தரு நிழலேன்னு இந்த லௌகீக மாயிலே இருக்கிற போது நமக்கு பிரச்சனைகள் அதிகம். அதுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அதுக்கு தான் மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தில், அவங்க மாங்காடுக்கு போனாலும், காளிகாம்பாளுக்கு போனாலும், கபாலீஸ்வருக்கு போனாலும், திருப்பதிக்கு போனாலும் அதுக்காக தான் போகிறாங்க. கடவுள்கிட்ட போய் எனக்கு உலகத்தில் எதுவுமே வேணாம், ஞானம் தான் வேணும்னு கேட்குறவங்க இந்த கலிகாலத்தில் யாராவது மாட்டுவாங்களே, நீயே சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் நாட் பாசிபிள். இதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. ஒரு நாரதர் இருந்தார், வைகுண்டத்துக்கு போனால் பெருமாள் ஈவோட்டின்னு உட்காந்துருந்தார். நானே பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இந்த ஈ கூட இல்லை, இனிமேல் வந்தால் கொசு தான் வரும். கேட்குறாரு, என்ன பெருமாள் நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, அப்படின்னு பார்த்தா தனியாக உட்காந்துன்னு இருக்கேன்னு. பெருமாள் சொன்னாராம், எது கலிகாலம்பா, யார் வந்து இங்கே வைகுண்டத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு. அப்போது நாரதருக்கு பெருமாள் சொன்னார், சரி நீ போய் யாரை வேணால் கூட்டுவான், நான் ஒரு கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு உடனே வந்து விசா கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து அட்மிட் பண்ணிடுறேன் வைகுண்டத்தில்ன்னு. நாரதருக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் அவ்வளோதான், எப்படியாவது எல்லாரையும் கொண்டாந்து வைகுண்டத்தை ஃபில்அப் பண்ணிடணும், ரொம்ப காலியாக இருக்குது, வேகன்சி இருக்குன்னு சொல்லி பூமிக்கு வந்தார். இந்த யூ நாமம் போட்டவன், வீ நாமம் போட்டவன், பட்டை போட்டவன், மொட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், எல்லாம் வைகுண்டத்து வரையில் ஒரே ஒரு ஆள் வந்து நான் வர்றேன் அப்படின்னா, இவர் அவன் கையை பிடிச்சி என்ன விட்டுறக்கூடாது, ஏன்னா அவன் வசந்தான் வரான்னு சொல்லியிருக்கான். அப்போது அவன் ஆனா அப்படின்னா, என்னன்னா என் பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் நான் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வர முடியும் அப்படின்னு. சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நேரத்தில் போயிட்டு வந்து போனேன். வந்தால் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, வா போகலான்றவர். இல்லை அவனுக்கு வந்து வியாபாரம்லாம் இன்னும் ஒன்றும் தெரியல, நான் எல்லாம் இருந்து தான் கற்றுக் கொடுத்துட்டு வர வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பேர குழந்தைங்களை பார்த்துட்டு வந்துடுறேன்னாரு. இப்படி ஒவ்வொரு டைமில் நேரத்தில் போகிற போதும் ஏதோ ஒரு சால்ஜா பண்ணுவாங்க, எங்கள் ஊர் பாஷையில் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நாரதரும் வெக்ஸை போயிட்டார். இதுக்குள்ளே என்னாச்சு, அந்த கிழவர் இருக்கார் இல்லையா,
அவர் செத்து போய் நாயாயிட்டார். நாய் ஆயிட்டாலும் அந்த வீட்டுக்கிட்டே சுத்தின்னு இருக்கான். இந்த பேர குழந்தைங்களுக்கு என்ன, நம்ம தாத்தா நான் தெரி போகுது, எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. நாரத சொல்றாரு, கேவா நான் சொன்ன பேச்சு கேட்டிருந்தா வைகுண்டத்தில் பெருமாள் கூட நித்தி சூரியா இருந்திருப்பேன், இந்த மாதிரி பார் கல்லடி வாங்கிட்டு கிடக்குறீங்கன்ட்டு. யார் அடிச்சாங்க, என் பேரனுக்கு தான் அடிக்கிறாங்க, இன்னுமே இவன் தேர மாட்டான் அப்படி. அந்த பாட்டி அம்மா கிட்ட போனார், போயிட்டு நீயாவது வாமா பார், நான் சொன்ன பேச்சு கேட்டு அந்த கிழமை அப்படி. பாட்டி அம்மாவும் நாயாக பிறந்தது, அதுக்கிட்ட தான் இவர் போய் சொல்கிறார், பார் நான் சொன்னபிச்சு கேட்கும்போது உங்கள் அத்தமாதிரி நாயாட்டி இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறான். பாட்டி நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆறுதுறேன், நான் வந்துடுறேன் அந்த பொட்டநாய், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்குது அந்த பொட்டநாய். அப்போ பார்த்துன்னு ஆறு ஆம்பளை நாய் பின்னல் வந்துது. உடனே இந்த சுகத்தெல்லாம் விட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறோம் பாயா அப்படின்னு இதுதான் வளர்க்கும். மக்களுக்கு தேடி சோறு இதம் தின்று, இஷ்டத்துக்கு சரணம் போக நல்லா இருக்குமா, சங்கீத ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குமா, மதுரை பிரியாணி எங்கே கிடைக்கும், இப்படியே தான் அழுதிட்டு இருப்பாங்க. தேடி சோறு இதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு பேசினே இருக்கு. ஹாலிவுட்டில் 10 டைரக்டரும் உட்காந்துருந்தாங்களாம். அதில் ஒரு ஆள் எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு டாய்லெட் போனான். அவனை பற்றி இந்த 9 பேரும் பேசியிருந்தேங்க. இதை பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஆள் 10வது ஆள் பாத்ரூம் போனால் அவன் போகாத உட்காந்துருந்தானா, நீ போலியா, நான் நான் போனால் என்னை பற்றி பேசிடுவீங்க அப்படின்னு. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி ஊர் ஒம்பு பேசுறது அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. மனம் வாடி துன்பமிக உழன்று, இவனும் ஒன்றும் சந்தோஷமா இல்லை. பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு இவங்க தான் காரணம். கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்தாயா அப்படின்னு பாரதி பாடுவோம். ஒரு நாள் யம தர்மம் வந்து பாசக்கயிறு வீசிட்டு எடுத்துகிட்டு போக போகிறான், அந்த மாதிரி ஆளுநர் என்னை நினைக்கிறேன்னா. அந்த மாதிரி ஆட்கள் தான், 99.99% பேர் உலகத்தில் அந்த மாதிரி ஆட்கள் தான். எங்களுக்கு இந்த லௌகீகத்தை தவிர வேறு எதுலேயும் நாட்டமெல்லாம் கிடையாது. அன் கடவுள் இந்த தெய்வீகம் ஞானம் இதெல்லாம் தேடுறதே கூட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஒம்பு இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டு ஆரோக்கியமாக செத்து போகணுன்றது தவிர வேறு குறிக்கோளெல்லாம் மக்களுக்கு கிடையாது. இது நிஜம் அல்ல. இப்போ நான் சொல்கிற டாபிக் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீயே சொல்லு. அதாவது குறைகளோடு வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு உட்காந்துருக்கிறவங்கிட்ட இதெல்லாம் வேண்டியது இல்லை, ஞானத்தை தேடுங்கன்னு சொன்னால் யாராவது சேர போகிறாங்களா இல்லையா? இது ப்ரியாரிட்டியில் இல்லை. ஜனங்களுக்கு ஞானம் என்பது அவருடைய ப்ரியாரிட்டி கிடையாது. இதுதான் வந்து இன்றைய ஆன்மீகம் விளங்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஞானத்தை தேடுவார் இல்லாத மாதிரி ஒரு வேக்குவம் இன்றைக்கி ஆன்மீக உலகத்தில் இருப்பதற்கும் இதுதான் காரணம். அதனால் என்ன போச்சு, 199 சாமியாருங்க இந்த ஜனங்களுடைய ஆசைகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. தகடு மோதிரம் தாகம் பரிகாரம் அது இதுன்னு சொல்லி இவங்களுக்கு இதே தான். அமாவாசை நீங்கள் 9 கலசம் வச்சு பூஜை பண்ணி உன்னையும் அந்த கடல்லையே கொண்டு போய் அமாவாசை கலசத்தோடு கறந்துடுறேனாக்கா இவன் ஓடி போயிடுறான். அவன் 1 லட்சம் கேட்டால் கடன் வாங்கியாவது கொடுத்துட்றான் அந்த சாமியார்கிட்ட. ஜனங்களுக்கு இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ஒரு தெளிவற்ற நிலையில் இவர்கள் ஆன்மீகத்தை தேடுகிறார்கள். இவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எதுவேலையும் ஒரு டெடிக்கேஷன் கிடையாது. ஒரு மாடு இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஒரு பழக்கம் இருக்குது. அது இலை தலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே செடியில் தின்னாது, இந்த செடியில் கொஞ்சம் அந்த செடியில் கொஞ்சம் அந்த செடியில் கொஞ்சம் இப்படியே தான் தின்னுன்னு இருக்கும். ஆடு இலை தலைகளெல்லாம் அப்படித்தான் மேயும். யானை இருக்கு இல்லையா, அது விளாம்பழத்தை அப்படியே முழுங்கிடும், வெளியே அந்த அந்த உள்ளே இருக்கிறத சக் பண்ணிடும். அந்த விளாம்பழத்தினுடைய ஓடு அப்படியே முழுசாக வந்து வெளியே விழுந்துடும் அதனுடைய டாய்லெட்டில். ஸோ இந்த மாதிரி தேடுறதுக்கு தான் வந்து ஞானம் பேர். ஞான விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி அது விட்டு இந்த ஆடு வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயெல்லாம் இல்லையா, அதெல்லாம் விளங்காது. ஞானத்துக்கான வழிமுறைகள் அது அல்ல. சிவசங்கர் பாபா போன்றவர்கள் ஞானிகள். அருணகிரிநாதர் முருகனை பற்றி சொல்வார், ஞான பூதரத்து உச்சியில்னுவார். ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அதுக்கு ஒரு கிளிஃப் உச்சி இருந்தால் அந்த மாதிரி முருகப்பெருமான்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்கள்லாம் வந்தது ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். இந்த லௌகீக மாயக்கெல்லாம் நாங்கள் வரல. அதுக்கு இந்த தகுடு மோதனம் ஜாஸ்திகாரம் தகுடு நேமியாலஜிஸ்ட் இவனுங்களே போகிறோம். அதுக்கு என்ன மாதிரி ஒரு நிஜமான ஞானி தேவைப்படாது. ரியலைஸ் சோல்னு பேர். ஒரு ரமண மகரிஷி இருந்தார்னா அவர் மதுரிலேருந்து வெங்கட்ராமனா வந்து பாதாள லிங்கத்துக்கிட்ட உட்காந்து ஞானத்தை அடைஞ்சி ரமண மகரிஷி ஆகிறார் இல்லையா. அந்த மாதிரி ஆகிறவர்கள் ரொம்ப கம்மி உலகத்தில். அப்படி ஆனவர்களுக்கு ஞானத்தை தவிர வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காரு.
We are least bothered about cars, bungalows, etc. அதுக்கு குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி நீ இருக்கணும். இப்போ நான் எதுவுமே இல்லாமல் வாழ்கிறேன் இல்லையா, இது எல்லாம் உங்களால் முடியுமா? சரி, எதுவும் இல்லாமல் வாழ்கிறார் பாபான்னு சொல்லிட்டாரு, நான் என்ன வசதி இல்லாமையாக இருக்கேன்? நல்லா யோசிப்பார். திருவள்ளுவர் சொல்கிறார், குடிசெயலின் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துருங்கிறார். யாராவது ஒருத்தன் உருப்படணும்னு முடிவு எடுத்துட்டு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான்னா, கடவுள் வேஸ்ட்டியை மடித்து கட்டினா அவன் பக்கத்தில் நிற்பான், உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்பா அப்படின்னு. நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் எனக்கு எந்த தேவையுமே இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை, நோதன் அதனின் அதனின் இளன், எதுவுமே வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு எதனாலும் இந்த உலகத்தில் பாதிப்பு இல்லை. அதுதான் ஹையஸ்ட் லெவல். நாம் அந்த மாதிரி இருக்கோம். அதுக்கு நான் ஒன்றும் வசதி இல்லாமல் இல்லை, எனக்கு இஷ்டப்பட்டா சாப்பிட்றேன். அண்டு நான் கடைக்கெல்லாம் போய் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வாங்கி 20 வருஷம் ஆகுது. ஸோ எல்லாமே நடக்கும். கடவுளே வேஷ்டி மடித்து கொட்டிக்கிட்டு பக்கத்தில் இப்போ அவனுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி. இப்போ நான் யாருக்கிட்டையும் உண்டி வைக்கலை, நிதி வசூல் பண்ணலை, எங்கள் அர்ச்சனை அபிஷேகம் எதுக்கும் டிக்கெட்டு கிடையாது இல்லையா, எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி இவ்வளோ அழகாக ஒரு நிர்மாணம் பண்ணுறோம், இவ்வளோ பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சுருக்கோம், எதுக்காவது குறை இருக்கா இல்லையா? பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது இந்த இடங்கிற மாதிரி. உள்ளே வந்தாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உனக்கு, பக்கத்துக்கு இருக்கும் இங்கேயுமே வித்தியாசம் தெரிஞ்சிடும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, தவத்திலிருந்து வருகிறது. தவம் என்றது என்ன? கடவுளை பற்றி இடையறாத சிந்தனை. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. திருவள்ளுவர் ரெண்டே தான் தவம்ன்றது. தவன்றது கரடிக்கு போட்டியாக போய் கோகையில் உட்காந்து தாடி வச்சு நின்று இருக்கிறது இல்லை. உற்ற நோய் நோன்றல், நம்ம வாழ்க்கையில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், ரெண்டையும் ஃபேஸ் பண்ணோம். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது கெட்டது எது வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், இது நடுக்கடலில் வீழும் என கரையேற்றுதல் உந்தன் திருவுளமே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கடலை வந்தால் கூட நீ எனக்கு கரை சேர்த்துருவேன்னு எனக்கு தெரியும். அங்கே தான் வந்து சரண்டர், பூரண சரணாகுது. ஒன்று வந்து கண்டிஷன்டு சரண்டர், இன்னொன்று கண்டிஷ்னல் சரண்டர். நீ எனக்கு இது கொடுத்தா நான் உனக்கு பொங்க வைக்கிறேன்னா அது கண்டிஷ்னல் சரண்டர். என்ன வேணால் ஆகட்டும், நான் உன் விட மாட்டேன், நன்றே வரணும் சீதையை விளைக்கணும், அது கண்டிஷன்டு சரண்டர். அது எல்லாருக்கும் இந்த கலிகாலத்தில் வந்துருமா? ஸோ உற்ற நோய் நோன்றல் பாயிண்ட் 1. அடுத்தது என்ன? உயிருக்கு உருகன் செய்யாமை. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்ல செய்யணும், இல்லை நம்மால் யாருக்கும் உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கணும். உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்றவங்களுக்கு நம்மால் கஷ்டம் வராமல், துன்பம் வராமல், வருத்தம் வராமல் நடந்துக்கிறது வாழ்க்கையில், அற்றே தவத்திற்குரு. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா. தவம்ன்றது என்ன? மற்றவங்களுக்கு நம்மால் எந்த கஷ்டம் வராமல் வாழ கற்றுக்கிறது, நமக்கு வர்றதை அனுபவிக்கிறது. கேள்வியே கேட்கக்கூடாது, கடவுள் கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு தவக்கல் இருந்து ராமர் அதை மேய்ச்சிட்டார். அப்போ ராமர் கேட்டான், தவக்கலை அப்படி சொல்லக்கூடாது இல்லை கதை, தவக்கலை தவக்கலை நீ ஏன் கத்தவே இல்லை? அப்போ தவக்கலை சொல்லித்தான், வேற யாருனா மேய்ச்சா ராமான்னு கத்துவேன், மேய்ச்சதே ராமர், நான் யாரையா கூப்பிட்றது நினச்சான். அந்த மாதிரி கடவுள் நினைக்காது நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இல்லை. அன்லஸ் காட் ஆர்டைன்ஸ் இட் தட் வே, ஒன்றுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்று என்ன இயல்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்து எல்லாரையும் கூட்டு வித்து குழிவித்து ஆட்டு வித்து இருக்கிற ஒரு பரம்பொருள் இருக்குது. அவன் நினைக்கிற மாதிரி தான் இந்த உலகம் நடக்கும். அழகிலா விளையாட்டுடைய ஆரவர் ஆண்டவர், உலகம் யாவையும் தாமிழ வாக்கலும் லைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, உலகத்தை படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது எல்லாத்தையும் செய்கிற அழகு இல்லாத எக்ஸ்பிளைனபிள் நான் எக்ஸ்பிளைனபிள் விளையாட்டு ஒன்று இருக்குது, அவன் தான் ஆண்டவன். ஸோ இந்த 2 இருந்து டோட்டலாக யார் சரண்டர் பண்ணுறாங்களோ அவங்க ஞானத்தை பெறுவார்கள். அப்போ ஞான பூதரத்து உச்சின்னு சொல்லி ஞானத்தினுடைய உச்சியை தொடரணும், என்ன பண்ணும்? இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பண்ணணும். உங்களால் முடியுமா சொல்லி பார்க்கலாம் இல்லையா? பாசிபிளே இல்லை, பிகாஸ் யுவர் ஆல் ஹியூமன். உங்களுக்கு குழந்தை குட்டி, மனைவி, மக்கள், குடும்பம், ஆஃபீஸு, பேங்க்கு பேலன்ஸு, நாளைக்கு காத்தால் வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பேருன்னா கர்மான்னு பேர். இன்னும் உங்கள் கர்மா முடியல. யாருக்கு கர்மா முடிஞ்சு போச்சோ அவனுக்கு எதையுமே கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கவே இருக்காது, எதுவுமே கேட்கறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்குது. நான் எதுவுமே கேட்கறதே இல்லை. நான் வடி காலையிலே எழுறேன், ஏதோ ஒரு வகையில் என் லைஃப் பாட்டி அந்த கட்டையை தூக்கி தாத்திரை போட்ட மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் இங்கே இருந்தாலே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கேயும் அப்படி தான் ஓடுது, எங்கேயும் அப்படி தான் ஓடுது. ஆனால் நான் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டு பை எனி திங், நாட் டு ஐ டிஸ்டர்ப் எனி திங் ஆர் எனி ஒன். நானும் யாரையும் பாதிப்பதில்லை, எதையும் பாதிப்பதில்லை. நீதர் கெட்டிங் டிஸ்டர்ப்டு நாட் கெட்டிங்
disturb. Neither disturbing nor getting disturbed. This is the highest level. ஆனால் இன்றைய நிலையில் எங்களுக்கெல்லாம் தயாராக இல்லை. அது வரைக்கும் என்ன ஒரு அதமபட்ச பரிகாரம், ஏதோ சினிமா கொட்டாயில் போய் உட்காந்துட்டு பீச்சில் உட்காந்துட்டு இல்லை சாராய கடையிலையும் சல்லா கடையிலையும் உட்காந்து இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் ஈகா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கு வரணும்னு தோணுது. அதுவும் இவ்வளோ தூரம் கிளம்பாக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வரணும்னு தெரியுது, கொஞ்சம் பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சாமியெல்லாம் கும்பிட்றீங்க, எல்லாம் நடக்குது, நாலு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு வகையில் நீங்கள் மற்றவங்களை விட சில ஸ்டெப்ஸ் அட்வான்ஸாக இருக்கீங்க, மற்றவங்கெல்லாம் இன்னும் பேக்லாகில் தான் உட்காந்துருக்குங்க. நீங்கள்லாம் 12 கிளாஸ்லேருந்து ஒரு பிஎஸ்சி பிஏ பிஇ வந்துட்டு இருக்கீங்க, மற்றவங்கெல்லாம் எய்தர் 12 நின்றாங்க இல்லை ஈஸியாக இருக்குதுன்னு 5 கிளாஸ் புக்கு வச்சுருந்து படம் பட்டம் படிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் ஹியூமன் தே ஆர் டிசெண்டிங் டவுன் டு த அனிமல் ஸ்டேட். நீங்கள் இந்த ஹியூமன் ஸ்டேட்லேருந்து டிவைன் ஸ்டேட்டுக்கு போக முடியுமான்னு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ தான் லைஃப்ன்றது. ஸோ பி இன் டச். இந்த அமைப்பு அதுக்காக தான் நான் உருவாக்குனேன். நான் வந்து தகுடு மோதிரம் ஜோசியம் வந்ததுக்காகலாம் பிறக்கலை, நான் ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் பிறந்திருக்கேன். நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இந்த மாதிரி யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி என்னால் கொடுக்க முடியும், உன் கடையில் என்ன இருந்தால் அதை தானே நீ கொடுக்க முடியும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என்னால் ஞானத்தை கொடுக்க முடியும், அதுக்காக தான் நானே ஞானி ஆனேன், நியாயம் ஆக்கப்பட்டேன் கடவுளால். அதுக்குள்ளே தவம் என்னிடத்தில் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஒழிப்பு இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியம் கூட இருக்கிறது. அண்டு ஐ எம் வெயிட்டிங், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கினேன். எனக்கு வந்து எத்தனையோ ஜனங்க உலகத்துலேருந்து வருவார்கள்னு தெரியும், அதுக்கு தான் இவ்வளோ பில்டிங் கட்டி எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கேன். நான் எதுக்காவது யார்கிட்டயாவது காலெலாம் வாங்கிறேன், இங்கே எதுக்காவது வந்து ரூமுக்கு அதுக்கு இதுக்கு வாடகை கிடக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அபிஷேகம் அர்ச்சனை டிக்கெட் இருக்கா, எல்லாருக்கும் எல்லாமே பொது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அர்ச்சனை கிடையாது, அபிஷேகம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பூஜை ஒரே இது தான். உனக்கு சாக்லேட் கொடுத்தா பக்கத்துலகளும் கொடுப்பாங்க, வேண்டியது வேண்டாததெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. ஐ எம் நாட் அவர்ஸ் டு பணக்காரங்க, பட்டு அந்த பேதங்கள் கிடையாது. பணக்காரனும் ஒன்றே தான் எனக்கு, ஏழையும் ஒன்றே தான். மழகுது, அது சாக்கடையிலையும் பெய்யும், ஆற்றுலேயும் பெய்யும், வயல்லையும் பெய்யும். அந்த மாதிரி நான் ஆயிட்டேன், எனக்கு வேறுபாடுகள் கிடையாது. எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் உக்கன்றார் யாவர், அவர் உலகம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென்னான் தெளிந்தேன். ஸோ எந்த ஒரு பேதம் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. எல்லாரும் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்டியான்னு பார்க்கணும், உங்களுக்கு தாக எடுத்தாக்கா ஐயோ இவங்களுக்கு தண்ணி கொடுறான்னு சொல்லணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய், ஈக்வானமிட்டி ஆஃப் மைண்ட், அது இருந்தால் அவங்க உள்ளத்தில் தான் நடராஜன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காராம். அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்பதனால நாம் எல்லாருக்கும் அந்த நிலைகளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இவ்வளோ பெரிய அமைப்பை கடவுளுடைய அருளால் உருவாக்கினோம். நான் பண்ண நான் சொல்லவே இல்லை, நான் எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது. நான் வடகாட்டு மாவட்டத்தில் ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருடைய குடும்பத்தில் வந்தாள். நானே ஓசியில் தான் படித்தேன், கோயம்புத்தூரில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன், வாணியம்பாட்டில் மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன், 250 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன். உழைப்பினாலே இல்லை கடவுள் அருளால் நான் உருவாக்கப்பட்டவன். அதனால் எனக்கு வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானி ஆகி உட்காந்துருக்கேன் இன்றைக்கி. அண்ட் உங்கள் எல்லாரையும் விட கடவுளை எனக்கு நிஜமாகவே நல்லா தெரியும். கடவுள் என்பது உங்களை பொறுத்து மாத்திரம் ஒரு புத்தகத்தில் இருக்கிற விஷயம், உங்கள் பெரியவங்க சொன்னதுனால உங்களுக்கு தெரியும். எனக்கு நிஜமான அனுபவங்கள் இருக்கின்றன, கடவுள் வார்த்தை இருக்காங்கிறதும் தெரியும், அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் எதுக்காக இருக்கிறதும் தெரியும். ஞானத்தில் நாம் உயர்நிலைகளை தொற்றுவிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எதையும் பாதிக்காத, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு உயர்ந்த நிலை ஞானம் என்று சொல்கிறோம். அந்த ஞானத்தில் தான் பாபா உட்காந்துட்டுருக்கார். அதனால தான் என்ன நடந்தாலையும் நம்ம பயப்படுறதே இல்லை. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து செல்லடா இல்லையா. நீலமலை திருடன், நீலமலை திருடன் என்னை ரஞ்சனை நினச்சிட்டேன், நான் சொல்கிறது அய்யப்பசாமி, அவர் தான் நீலமலை. இதுதான் நீலமலை திருடனுடைய மெசேஜ் உங்களுக்குலாம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.